ஆன்மீக தேடல்னு வரும்போது எல்லா மகான்களும் ஒரு சராசரி மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்றாங்க. ஆனா அந்த எல்லைகளை கடந்து மக்களுக்கு அறநெறியையும் பொது நீதியையும் போதித்த ஒரு சிறந்த மகான்னா அது புத்தர் மட்டும்தான். அப்படிப்பட்ட புத்தருக்கு நம்முடைய தமிழகத்துல வழிபாடு நடக்குது. அந்த அற்புத நிகழ்வை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த மண்ணுலகத்தில் அறம் குன்றி மக்கள் துன்பப்படும் போதெல்லாம் ஞானிகளும் மகான்களும் தோன்றி அவங்களுக்கு நல்வழி காட்டி நீதிநெறி தவறாமல் வாழ வழிகாட்டியிருக்காங்க. அப்படி மக்களுக்கு நல்வழி காட்டியாக இந்த மண்ணில் அவதரித்தவர் தான் பேராசான் கௌதம புத்தர். புத்தர் தோற்றுவித்த பௌத்த சமயம் அண்டை நாடுகளில் பின்பற்றப்பட்டாலும் இந்தியாவில் அதோட செல்வாக்கு குறைஞ்சிருக்கிற எந்த காலத்திலையும் புத்தருக்குன்னு தனி கோவில் இருக்கிறத கேள்விப்பட்டு அதோட சிறப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க முற்பட்டோம். சேலம் மாவட்டம் தலைவாசல் பக்கத்துல இருக்கிற தியாகனூர் கிராமத்துல தான் இந்த புத்தர் கோயில் இருக்குன்னு தெரிய வர நம்ம டீம் தியாகனூர் நோக்கி போய்கிட்டு இருக்கு. தியாகனூர் நெருங்கினதும் பஸ் ஸ்டாப் பக்கத்துல ஒரு பெரிய அரச மரத்துக்கு பக்கத்துல கோவில் ஒன்று தெரிஞ்சது. அப்போ எங்களுக்கு தெரியாது இதுதான் நாம தேடி வந்த புத்தர் கோவில். காரணம், அந்த கோவில் பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு இந்து கோவில் மாதிரியே இருந்துச்சு. கிட்ட வந்ததும் தான் தெரிஞ்சது இதுதான் நாங்க தேடி வந்த புத்தர் கோவில்னு. காரணம், கோவிலோட நுழைவாயிலோட மேற்கூரையில புத்தர் சிலை ஒன்று தியான நிலையில இருந்துச்சு. இந்த புத்தர் கோவிலை பத்தி விசாரிச்சப்போ இந்த கிராமத்துல ரெண்டு புத்தர் சிலைகள் இருக்கிறது தெரிய வந்துச்சு. தியாகனூர் பேருந்து நிறுத்தத்துல ஊர் மக்களால கோவில் கட்டி வழிபடுற அண்ணா புத்தர் சிலையும், மற்றொன்று ஊருக்குள்ள விவசாயி ஒருத்தர் நிலத்துல இருந்த தம்பி புத்தர் சிலையும். புத்தர தியாகன் என்றே இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் குறிப்பிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் புத்தர் பெருமானோட துறவு வாழ்க்கை. ஞானம் பெறுவதற்காக தம்முடைய மனைவி, மக்கள், உறவினர்கள், அரச வாழ்க்கை ஆகிய அனைத்தையும் தியாகம் செஞ்சதால அவர் தியாகன்னு அழைக்கப்பட்டிருக்கார். அதனாலேயே இந்த ஊருக்கு தியாகனூர்னு பேரும் வந்திருக்கு. தியாகனூர்ல இருக்கிற இந்த புத்தர் கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது. இந்த புத்தர் கோவில் முன்னாடி புத்தர் ஞானம் பெற்ற பெரிய அரச மரம் இருக்கு. இந்த அரச மரத்தடியில தான் இந்த கோவில் பல வருடத்துக்கு முன்பா அவ்வூர் மக்களால் கட்டப்பட்டிருக்கு. ஆரம்ப காலத்துல இந்த புத்தரை இந்த பகுதி மக்கள் கொங்கண சித்தர்னு சொல்லி வழிபாடு செஞ்சு வந்திருக்காங்க. காலப்போக்கில் தான் இது புத்தர்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த புத்தர் கோவில் 30 அடி நீளமும் 12 அடி அகலமும் கொண்டது. கோயிலுக்கு மேல இருக்கிற கோபுரத்துல புத்தர், கண்ணன், திருமாலோட நரசிம்ம அவதாரம், கிருஷ்ண அவதாரம்னு இந்த கோவில் புத்தர் திருமாலின் அவதாரம்ங்கிற தவறான கருத்தால ஒரு இந்து கோவில் அமைப்புல இருந்தாலும் இந்த கோவில் புத்தருக்குன்னே சிறப்பா அமைஞ்சிருக்கு. கருவறையில இருக்கிற புத்தர் சிலை கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததா சொல்லப்படுது. இந்த சிலையோட மூக்கு மற்றும் வலது கையில இருக்கிற பெருவிரல் சிதைவுற்று காணப்பட்டாலும் கை, சிந்தனை கை, கால், அரை தாமரை அமர்வு, ஞானமுடி, தீப்பிழம்பா இல்லாம சுருளுடன் கூடிய சற்று புடைப்புடன் கழுத்துல 3 கோடுகளோட 8 அடி உயரமும் 4.5 அடி அகலம்னு பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு. இப்படி பிரம்மாண்டமா இருக்கிற இந்த புத்தருக்கு சிறப்பு வழிபாட்டு முறைகள் இல்லைனாலும் இந்த பகுதி மக்கள் தங்களோட விருப்பப்படி
இந்து தெய்வங்களை வழிபடுற மாதிரியே வழிபாடு செஞ்சு வர்றது எங்களுக்கு ஆச்சரியமாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஊரோட தென்பகுதியில வயல்வெளி பகுதியில தம்பி புத்தர் சிலை இருந்திருக்கு. நிலத்தோட உரிமையாளர் இச்சிலைய பாதிக்காத வண்ணம் இச்சிலைய சுத்தி உள்ள நிலத்தை விவசாயத்துக்கு பயன்படுத்தி வந்திருக்கார். இந்த சிலையோட கை சிந்தனை கை, கால் அரை தாமரை அமர்வு, ஞானமுடி தீப்பிழம்பாவும், தலைமுடி சுருள் சுருளான முடிகளோட, கழுத்துல மூன்று கோடுகளோட, உயரம் அஞ்சு அடியாவும் அகலம் மூணு அடியாவும், பீடத்தின் உயரம் மிகச் சின்னதாகவும் காணப்படும். பெங்களூர்ல உள்ள பௌத்த பிச்சுக்கள் இந்த கிராம மக்களுக்கு முறையான வழிமுறைக்கான பயிற்சியை கொடுக்க விரும்பினாங்க. இதுக்காக கூடிய செலவினங்கள் அனைத்தையும் அவங்க ஏத்துக்கிறதா உறுதி கொடுத்தும் மக்கள் விருப்பம் இல்லாததால தமக்கு தெரிந்த முறையிலேயே இன்றும் வணங்கி வந்துகிட்டு இருக்காங்க. பல நூற்றாண்டுகளா திறந்த வெளியில இருந்த இச்சிலைக்கு 50 லட்சம் ரூபாயில ஒரு தியான மண்டபம் கட்டப்பட்டிருக்கு. இந்த தியான மண்டபத்தை சேலம் மாவட்ட ஆட்சியாளர் மகரபூஷணம் போதிமர கன்று ஒண்ணு நட்டு 28 ஜூன் 2013 திறந்து வச்சாரு. 100 பேர் அமரும் அளவுக்கு இந்த தியான மண்டபம் இருக்கு. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் அமானுஷ்ய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான தொடர்பு எண் 9962800.